தூத்துக்குடியில் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள கேட்டமைன் என்ற போதைப் பொருளை கடத்தியதாக தம்பதி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாரை மருந்து 49க்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர். மேலும் 60க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கள்ளச்சாரை மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறித்து சோதனை செய்ய காவல்துறையின் தலைமை டிசிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் மாவட்டம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் மற்றும் கள்ளச்சாரையும் நடமாட்டம் உள்ளது என்பது குறித்து பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தூத்துக்குடி இனிக்கோ நகர் பகுதியில் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தனிப்படை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு சென்ற காவல்துறை இனிக்கோ நகர் பகுதியில் தீவிரமாக சோதனை செய்தனர். சந்தேகமாக நின்று கொண்டிருந்த இனிக்கோ நகரைச் சேர்ந்த நிர்மல்ராஜ் மற்றும் அவரது மனைவி சிவானி ஆகியோரை பிடித்து விசாரணை செய்தது. அவர்களிடம் இருந்து சுமார் 8 கிலோ எடை கொண்ட 8 பாக்கெட்டுகளில் இருந்த ஐஸ் ட்ரீட் மெத்தமோ மொட்டை என்ற போதைப் பொருள் இருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் மதிப்பு 8 கோடி என்று கூறப்படுகிறது. இது உலக சர்வதேச மதிப்பு 24 கோடி எனவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து போதைப் பொருள் பதுக்கி வைத்திருந்த தொடர்பாக நிர்மல்ராஜ் மற்றும் அவருக்கு மனைவி சிவாசினி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஷேக் மதா.